ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் பற்றின கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன அந்த போஸ்ட் அப்படின்னா, உலகில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது பணத்தை தன் கைகளில் வைத்திருக்கும் நேரம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன். இதுதான் அந்த போஸ்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பணத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த போஸ்ட்டு. அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கருத்தை நான் இதில் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போது ஒருத்தர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது அப்படின்னு அவர் என்ன நினைப்பார், அப்பாடா இந்த மாதம் பட்ஜெட்டை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு ரிலாக்ஸ்ட் ஆவார். இப்போ ஒருத்தர் கையில் பணம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இந்த மாதம் பட்ஜெட்டை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, இன்னும் சம்பளம் போடலையே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு பயம் வரும். ஒரு வேளை அந்த பணம் கையில் இருந்துச்சு அப்படின்னா அவர் ரிலாக்ஸ்ட் ஆவார். எப்படி ரிலாக்ஸ்ட் ஆவார், அந்த பணம் இருக்கும்போது பொருளாதார ரீதியான அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இந்த மாதம் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பயம் குறையும். அப்படி இல்லை அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய செலவு இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்க நினைப்பார். ஒரு பயம் வரும் கடன் வாங்கும்போது, அதுக்கெல்லாம் வட்டியெல்லாம் கட்டணும் அந்த மாதிரி பயம் வரும். இப்போது ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனுக்கோ எதுவாக இருக்கும் அந்த பெரிய செலவை வந்து சமாளிக்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா, அப்பாடா அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சி கிடைக்குமா, மன மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா அதாவது உலகத்தில் இருக்க யாராக இருக்கட்டும், பணம் கையில் இருந்துச்சு அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, சரிங்களா? ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்குது. அது எவ்வளவு கஷ்டமான நேரத்துலையும் அந்த மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கும். அதுக்கு பேர் தான் மகிழ்ச்சி. கஷ்டமான நேரத்தில் வந்து அதாவது துன்பம் வரும்போது சிரிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன் கஷ்டப்படும் போது வந்து அந்த பணம் கூட தான் இருக்கும் கையில், ஏன் அப்போ சிரிக்க மாட்டோமா? ஏன் சிரிக்க சொல்கிறாங்க, அந்த துன்பத்தை வந்து சரி கட்டுற அந்த தெம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்புக்கிட்டு இருக்குது, அந்த மகிழ்ச்சிக்கிட்ட வந்து இருக்குது. எப்படி அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்குது அவர் கையில். ஆனால் இப்போது அவரை ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்றாங்க. அப்படி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா. இப்போ அவர்கிட்ட பணம் வந்து சமாளிக்கிறதுக்கு பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், அவர்கிட்ட பணமே இல்லைனாலும் ஒரு இடத்துல அவரை தலைமையை தாங்கிறது கூப்பிட்றாங்க. பெரிய மனுஷனாக அவருக்கு என்ன வரும், நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அப்போது நம்ம சம்திங் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பூரிப்பு கிடைக்கும் இல்லையா. அந்த பூரிப்பு தான் அந்த மன மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரை அந்த பணம் இல்லைன்ற அந்த கவலையில் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கவலையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அந்த மகிழ்ச்சியை அவர் மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைச்சிரும், சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. பணம் ஒருத்தருடைய கையில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பணம் அப்படிங்கிறது வேற, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேற. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.